வணக்கம். இந்த வீடியோவில் தமிழ் இலக்கணம் பற்றி பார்க்க போகிறோம். தமிழ் இலக்கணம்னா என்ன, அதோடைய வகைகளை பற்றி நம்ம நினச்சிலாம் பார்க்குறோம். நம் கருத்துக்களை பிறர் அறியவும் பிறர் கருத்துக்களை நாம் அறியவும் உதவுவது மொழி ஆகும். மொழியை செம்மையாக பேசவும் எழுதவும் துணை புரிவது இலக்கணமாகும். கருத்துக்களை கூறுவது, அதை பேசுவது. எள்ளிலிருந்து எண்ணெய் எடுக்கப்படுவது போல இலக்கியங்களிலிருந்து எடுக்கப்படுவது இலக்கணமாகும். அடுத்து எத்தனை வகைன்னு பார்க்கலாமா? தமிழ் இலக்கணம் 5 வகைப்படும். எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம். இப்போ ஒவ்வொரு இலக்கணம் பற்றி என்னென்னு பார்க்கலாமா? எழுத்துக்களின் எண், பெயர், முறை, பிறப்பு முதலிய தன்மைகளை கூறுவது எழுத்து இலக்கணமாகும். இது எழுத்தை பற்றி மட்டுமே வரும். சொற்களின் வகைகள், தன்மைகள் ஆகியவற்றை விளக்குவது சொல் இலக்கணமாகும். இதில் சொல் மட்டுமே வரும். நம் முன்னோர்களின் வாழ்வு முறைகளான அன்பு, வீரம், கொடை, ஒழுக்கம் முதலிய செய்திகளை விளக்கி கூறுவது பொருள் இலக்கணமாகும். இதில் வந்து அன்பு, வீரம், கொடை. செயல்களின் அமைப்பு, வகை முதலியவற்றை தெளிவுபட எடுத்துரைப்பது யாப்பு இலக்கணமாகும். இதில் வந்து செயல் பற்றி மட்டுமே நிச்சயம் வரும். அடுத்து செயலில் காணப்படும் அழகினை வகைப்படுத்தி கூறுவது அணி இலக்கணமாகும். செயல் வந்து எந்த அழகில் அழகு, எந்த வகையில், அதை மிகைப்படுத்தி கூறுவது அணி இலக்கணமாகும். நன்றி.